ஹலோ மக்களே, வெல்கம் டு சிம்பிளி ஷிஃபானா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மட்டன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் ஏதாவது ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் டைரெக்டாக ஃப்ரீசர்லேருந்து மட்டன் எடுத்து வெளியே வைக்கிறேன். இந்த கிளிப்பிங்ஸ் எதுக்காக உங்ககிட்ட காமிக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஃப்ரெஷ்ஷாக கடையிலேருந்து மட்டன் வாங்கிட்டு வந்தாலும், மட்டன் மட்டும் இல்லை சிக்கன், ஃபிஷ்ஷு, எந்த ஒரு நான்வெஜ்னாலுமே மஞ்சள்தூள் உப்பு போட்டு கழுவினாலும் சரி, இப்போ ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் கழித்து சமைக்கலாம் அப்படின்னு நம்ம வச்சுருப்போம் இல்லையா வெளியே, அப்படி வைக்கக்கூடாதான். அப்படி வச்சோம் அப்படின்னா அதில் இருக்க பாக்டீரியாஸ் இன்னும் நிறைய பரவிக்கிட்டே இருக்குமா. அதனால் கழுவி முடித்த உடனேவே நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு எப்போ சமைக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்து சமைங்க அப்படின்ட்டு ரீசெண்டாக எல்எம்ஏஎஸில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த கிளிப்பிங்ஸ் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மட்டன் சுக்கா பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெயும், 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் மட்டன் ஆட் பண்ணுங்கள். மட்டன் நல்லா ஆட் பண்ணி அதுலேருந்து தண்ணி வெளியாகட்டும், அது வேற வெயிட் பண்ணிக்கலாம். அதுலேருந்து தண்ணி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மட்டன்லலாம் நல்லா உப்பு பிடிக்கும். எல்லா மட்டன் பீசஸ்லேயும் நல்லா உப்பு பிடிக்கிற அளவுக்கு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போது இதுக்கு தேவையான காரம், நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ நாளும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். இப்போ இதை குக்கர் மூடி போட்டு மூடி 3-4 விசில் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிடலாம். இப்போ இதை சுக்கா பண்ணுறதுக்கு ஒரு மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, மிளகு, சீரகம், கொத்தமல்லி இந்த மூணையும் நல்லா வறுத்தெடுக்க போகிறோம். 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி. இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூடவே காஞ்ச மிளகு ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப. நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல சூப்பரான ஸ்மெல் வரும். கறியை விட்டுறக்கூடாது, சிம்மில் வச்சே பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பவுடர் யூஸ் பண்ணி தான் நம்ம மட்டன் சுக்கா பண்ண போகிறோம். இப்போ அதே பேனில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெயில் தான் கண்டிப்பாக பண்ணணும், அப்போ தான் சுக்கா செம்ம டேஸ்ட்டாக வரும். இதுக்கு தேவையான சின்ன வெங்காயம், இதில் வந்து சுக்கா அப்படின்னாலே நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இந்த மூணும் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ஸ். இதெல்லாம் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். மட்டனோட குவான்டிட்டியை பொறுத்து வெங்காயத்தோட அளவு மாறுபடும். 100-150 கிராம் நான் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம். அது வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் 1 வெங்காயத்தை 2 கட் பண்ணுங்கள், அதுவே போதும் நீளம் வாக்கில். இப்போ இந்த சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்ச மட்டன் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு எந்த அவசியமும் இல்லை. ப்ளஸ் நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ண வேண்டிய தேவையில்லை, ஏன்னா மட்டன் வேக வைக்கிறப்பவே நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுட்டோம். ஸோ அதுவே நம்மளுக்கு போதும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம வறுத்து அரைச்ச பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ அது கூடவே நம்ம அந்த குக்கரில் வேக வச்சோம் இல்லையா மட்டனை, அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். இதை வச்சு இதை நம்ம சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். சிம்மில் 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சுக்கா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இட்லி தோசைக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை விட கொஞ்சமாக லிக்விட் ஆக்கிக்கலாம். இப்போ வந்து நான் சாதத்துக்கு தான் சைட் டிஷ்ஷாக எடுத்திருக்கேன், அதனால் இந்த கன்சிஸ்டன்சியே பர்ஃபெக்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அவுட்கம் எப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை, டேக் கேர்.